விளக்கு கடை கடைன்னு சொல்ல முடியாது, கோயில் அப்படின்னு சொல்லலாம். உள்ள வந்த உடனே எனக்கு வந்து அந்த வாசனையாக இருக்கட்டும், உள்ள என்ட்ரு ஆன உடனே ஒரு கோயிலுக்குள்ள வந்த ஃபீல் தான் இருந்தது. வராகி அம்மனும் பாலா வந்து தத்ரூபமாக இருக்கிறார்கள். நான் வராகி காண்டி தான் ராஜலட்சுமி அக்காவை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதை விட வந்து அவங்க எங்கள் ஊர் திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு அன்யோன்யமும் எனக்கு உண்டு. இங்கே வந்து நிறைய விளக்கு வச்சுருக்காங்க. இங்கே வந்து திருநெல்வேலி விளக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிட்டு. உண்மையிலே இதை எல்லோரும் வந்து பார்க்கணும். இது பார்க்க வேண்டிய இடம் சென்னையில். இந்த இடத்துக்கு வந்து வராகியோட அருளோட எல்லோரும் வாங்கி இன்பம் வரணும். அனைவருக்கும் வணக்கம். விளக்கு கடை இது கடைன்னு சொல்ல முடியாது, கோயில் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வந்த உடனே எனக்கு வந்து அந்த வாசனையாக இருக்கட்டும், உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு கோயிலுக்குள்ளே வந்த ஃபீல் தான் இருந்தது. இங்கே வராகி அம்மனும் பாலா வந்து தத்ரூபமாக இருக்கிறார்கள். நான் வராகி காண்டி தான் ராஜலட்சுமி அக்காவை நான் பார்க்க ஆரம்பித்தது. அதை விட வந்து அவங்க எங்கள் ஊர் திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு அன்யோன்யமும் எனக்கு உண்டு. அது இதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். கோயில் எப்படி வந்து எல்லோரும் கெட்டுறதுக்கு வந்து எல்லாராலையும் முடியாதோ, அந்த மாதிரி இது ஒரு கோயில் மாதிரி இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு கடவுளுடைய அனுபவபூர்வமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இதை வந்து அவங்களுக்கு கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. இங்க வந்து நிறைய விளக்கு வச்சிருக்காங்க. எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊரோட விளக்கு வச்சிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடித்ததும் மனசுக்கு ரொம்ப பிடித்தது வந்து எங்கள் அம்மா திருநெல்வேலி. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த விளக்கு, இந்த பாத்திரங்கள் இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் திருநெல்வேலிங்கிறதுனால. இங்கே வந்து திருநெல்வேலி விளக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிட்டு. திருநெல்வேலி விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உண்மையிலே இதை எல்லாரும் வந்து பார்க்கணும். இது பார்க்க வேண்டிய இடம் சென்னையில். நீங்கள் நம்ம நாச்சியார் கோயில், திருநெல்வேலி, இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் போய், கும்பகோணம், இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் போய் ஒவ்வொரு பித்தளை ஐட்டங்களையும் விளக்குகளை நம்ம பார்த்து பார்த்து தேடி தேடி வாங்குறத விட இந்த இடத்துக்கு வந்து வராகியோட அருளோட எல்லாரும் வாங்கி இன்பம் வரணும்னு கேட்டுக்கிறேங்க.